ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் 9.9 அதாவது ஃபிசிக்கல் ரிஃபார்ம்ஸ், நிதி சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எ கீ எலிமெண்ட் இன் தி ஸ்டெபிலேஷன் எஃபர்ட் வாஸ் டு ரெஸ்டோர் ஃபிசிக்கல் டிசிப்ளின். இட் மீன்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் டெஃபிசிட் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஜஸ்ட் 3% ஆஃப் ஜிடிபி அஸ் சஜஸ்ட் பை ஃபண்ட் பேங்க் பாலிசிஸ். அதாவது நிதி ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிதி பற்றாக்குறை, ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னா, இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டியாக IMF சொல்லக்கூடிய பன்னாட்டு பண நிதியம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தென் இன் திஸ் வே த பட்ஜெட் எய்ம்ட் அட் கண்டெய்னிங் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆக்யூமெண்டிங் ரெவன்யூஸ் ரிவர்ஸ். அடுத்தது ரிவர்ஸிங் த டவுன் ட்ரேடன் இன் த ஷேர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் டு டோட்டல் டேக்ஸ் ரெவன்யூஸ் அண்ட் க்ரப்பிங் கன்ஃபியூஷியஸ் கன்சம்ஷன். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் கரெக்டிங் த ஃபிசிக்கல் இம்பேலன்ஸ் வேர் ரிடக்ஷன் இன் ஃபெர்டிலைசர் சப்சிடரி, அபாலிஷன் ஆஃப் subsidiary on sugar and disinvestment of a part of the government's equity holdings in select public sector undertakings. Gradually expenditures on welfare measure were reduced. Tasks on corporate sectors were reduced and tasks on poor people were increased. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா, இந்த வரவு செலவு திட்டத்தில் அதான் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இவங்களோட நோக்கம் வந்து எவ்வளோ வருமானம் கிடைக்கும், எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை பேஸ் தான் இந்த அதனால் அதுதான் வந்து இவ்வளோ இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சீர்திருத்தங்களே அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நேரடி டைரக்ட் டேக்ஸில் வந்து நம்ம மாற்றி அமைச்சோம்னா அது மூலமாக அந்த லக்ஸரி டேக்ஸ் அதாவது ஆடம்பர வரிகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆடம்பர நுகர்வு குறையும். அப்படியே பொதுவாக பார்க்கும்போது பொது நிதி, அதுக்கப்புறமே பொது செலவை குறைக்கிறது அரசாங்கத்துன்னு இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அவுட்டாக இருந்திருக்கு. செலவை குறைக்கும் போது தான் அந்த சப்சிடரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மானியம், அப்புறம் உரமானியம், அப்புறம் சர்க்கரை மானியங்கள்லாம் குறைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதாவது கவர்மெண்ட்டோட அசெட்டு என்ன பண்ணாங்கன்னா விற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் சில நலத்திட்டங்களுக்காக நிதியை படிப்படியாக குறைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழில்துறை நிறுவனங்கள் மீதான வரியை குறைச்சி அதனால் ஏழை மக்களின் மீதான வரியை அவங்க அதிகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரிகள் அப்படின்னு சொல்லலாம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ டேக்ஸ் லீவிட் வென் எ கன்சியூமர் பைஸ் எ குட் சர்வீஸ் ஆர் குட் ஆர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி அப்படிங்கிற பார்க்கும்போது நுகர்வோர் நுகரும் பண்டங்களை அந்த பணிகள் இது மீது விதிக்கப்படாது, கன்சியூமர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரப்போஸ்ட் டு பி அ காம்ப்ரிஹென்சிவ் இன்டைரக்ட் டேக்ஸ் லீவிட் ஆன் மேனுஃபேக்சர் சேல் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அஸ் வெல் அஸ் அ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மறைமுக வரி அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி மற்றும் விற்பனை மற்றும் நுகர்வு மீதாக இது விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி எய்ம்ஸ் டு ரீப்ளேஸ் ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ் லீவிட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை இந்தியன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து விதிக்கக்கூடிய அனைத்து மறைமுக வரிக்கும் இது மாற்றி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எய்ம்ஸ் டு ரீப்ளேஸ் ஆல் த இன்டைரக்ட் டாக்ஸஸ் லீவிட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை த இந்தியன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஜிஎஸ்டி உட் எலிமினேட் த காஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஆன் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இட் இஸ் ஆல்சோ ஒன் பாயிண்ட் டேக்ஸ் அன்லைக் வேட் விச் இஸ் மல்டி பாயிண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸு, இது உற்பத்தி மற்றும் பண்டங்கள் மீதான பணிகள் மீதான ஒரு அடுக்கு வரி பாதகத்தை வந்து இது நீக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரி வந்து ஒரு முனை வரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு இதை சொல்கிறாங்க, அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட் 29th March 2017. The Act came into effect on 1st July of 2017. இந்த பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான இந்த வரி வந்து 29th March 2017 பார்லிமெண்ட்டில் இதை முதல்ல ஒப்புதல் வாங்கிட்டு நடைமுறையில் வந்து ஜூலை மாதம் 1st அன்னைக்கு 2017 இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம்.
கரண்ட் ஜிஎஸ்டி ரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0%, 5%, 12%, 18% அண்ட் 28% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜிஎஸ்டி நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, ரிமூவிங் கேஸ்கேடிங் டேக்ஸ் எஃபெக்ட், அடுக்கு வரி விளைவுகளை நீக்கிதுன்னு சொல்லலாம். சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ் அப்படின்னா ஒரு முனை வரியாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹையர் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பதிவுக்கான வாசலாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் ஆல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் சிம்ப்ளர் ப்ரொசீஜர் அண்டர் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம். இணையவழி வசதிகள் மூலமாக இது எளிமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். டிஃபைன் ட்ரீட்மெண்ட் ஃபார் இ காமர்ஸ், மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம். அடுத்தது இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் லாகோஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தளவாடங்கள் திறன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ரெகுலேட்டிங் த அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்னால் அமைப்பு ரீதியற்ற துறையை இது ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த லெசனில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.